மதுரை கீழக்கரையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் முறைகேடு நடந்ததாக கூறி திருநங்கைகள் ஒப்பாரி வைத்து ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 24ஆம் தேதி கீழக்கரையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் புதுக்கோட்டையை சேர்ந்த காளை சிறந்த காளையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கார் மற்றும் 1 லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டது. மதுரை அண்ணா நகரை சேர்ந்த ஜெட்லி என்ற காளைக்கு 3வது பரிசு வழங்கப்பட்டது. இந்நிலையில் சிறந்த காளைகளுக்கான பரிசு வழங்கியதில் முறைகேடு நடந்ததாக கூறி மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஜல்லிக்கட்டு தேர்வுக் குழுவை கண்டித்து பொய்க்கால் குதிரையுடன் திருநங்கைகள் ஒப்பாரி வைத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் 3வது பரிசு வழங்கப்பட்ட காளையின் உரிமையாளர் மணி ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. முதல் பிரைஸ் கொடுக்க வேண்டிய மாடு அது எப்படின்னா, முதல் பிரைஸ் வந்த மாடு அமைச்சர் பேர்ல வந்துட்டா அமைச்சர் சார்பில் வந்த மாடுன்னா முதல் பிரைஸ் கொடுத்துருவாங்க. சாமானிய மனிதர்களுடைய திறமையை விளாண்டாமா 3வது பிரைஸா. இன்னைக்கு தொடர்ச்சியாக கத்திக்கிட்டே இருக்கோம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேரில் அவர் சார்பில் வந்த மாடுன்னே மாடுலாம் விளையாட தேவையில்ல. அமைச்சர் பேர் சொல்லிட்டா போதும், கார் கொடுத்துருவாங்க.